ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு வந்து ஃபெட்டோட மீட்டிங் இருக்குது. ஸோ அந்த மீட்டிங்கை டிபெண்ட் பண்ணி பிட்காயின் வந்து பம்ப் ஆகுமா இல்லை டம்ப் ஆகுமா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹைக் பண்ணால் எவ்வளோ டம்ப் ஆகும் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லை, நிறையா பில்லியனர்ஸ் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா, பிட்காயின் வந்து இவ்வளோ டம்ப் ஆனனால நீங்கள் எல்லாருமே வந்து லாஸில் தான் இருப்பீங்க. ஸோ அதனால் வந்து இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு ஐடியாவே இல்லாமல் இருப்பீங்க. ஸோ அதுக்காக ஒரு சில ஐடியாஸ் வந்து நான் வந்து ஒரு டிப்ஸாக கொடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலை பார்க்குற 95% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ், உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்படியே நம்மளோட டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே வந்து லேட்டஸ்ட் நியூஸை இன்ஸ்டண்டாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஹைக் பண்ணுறதுக்கு நாளைக்கு வந்து அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது June 15, 1:30 PM இந்த டைமுக்கு வந்து ரிசல்ட் வரலாம். ஸோ அந்த டைமில் வந்து பிட்காயின் வந்து நிறையா வந்து டம்ப் ஆகும் ஸோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நிறையா பேர் வந்து ஷார்ட்டை வந்து ஆர்டரும் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஒரு மீட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா 0.5% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஹைக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 0.5% ஹைக் பண்ணாங்க அப்படின்னா அந்தளவுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்காது. ஸோ அதுக்கு மேலே வந்து ஹைக் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எல்லா மார்க்கெட்டுக்குமே வந்து ஒரு ட்ரபுளாக தான் இருக்கும். ஸோ கிரிப்டோ மார்க்கெட்டுக்கு மட்டும் இல்லை, குளோபல் மார்க்கெட் எல்லாத்துக்குமே வந்து அது வந்து ஒரு ட்ரபுள் தான். ஸோ நாளைக்கு வந்து மார்க்கெட்டை வந்து வாலட்டைலாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ காய்ஸ் எல்லாருமே சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம எல்லாருமே வந்து கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறையா பேர் வந்து லாஸ்ட்டில் தான் இருப்போம். ஸோ நம்ம மட்டும் இல்லை, பெரிய பெரிய இன்ஸ்டியூஷனும் லாஸ்ட்டில் தான் இருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஸோ இஐ சால்வேட்டரில் இருந்து எலான் மஸ்க் வரைக்கும் எல்லாருமே வந்து லாஸ்ட்டில் தான் இருக்காங்க. ஸோ ஒரு டேட்டா கூட நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இஐ சால்வேட்டரை பார்க்கலாம். ஸோ இவங்கக்கிட்ட வந்து 2301 பிட்காயின்ஸ் இருக்குது. ஸோ இதோட ஆவரேஜ் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 45,171 வந்து ஆவரேஜான ப்ரைஸில் வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் ப்ரைஸ் எப்படி பார்க்குறது அப்படின்னா, ஸோ 30K இருக்கும்போது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா 30K எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் வந்து ஒரு 20K இருக்கும்போது நீங்கள் வந்து பை பண்ணீங்க அப்படின்னா 30+20 50 வரும். ஸோ இதில் 2 டிவைட் பண்ணுறோம். ஸோ ஆவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 25K. ஸோ இதே மாதிரி தான் வந்து அவங்களுக்கு வந்து 45,171 வருது. ஸோ அவங்களோட ஓவரால் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 44% கிட்ட வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கலாம். இவங்க கிட்ட வந்து எல்லாத்தோடையும் வந்து அதிகமான பிட்காயின்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து 1,29,000 பிட்காயின்ஸ் இருக்குது. ஸோ இவங்களோட ஆவரேஜ் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 13,700 வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து இவங்க வந்து எவ்வளோ லாஸில் இருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இவங்க வந்து ஒரு 17% கிட்ட வந்து லாஸில் இருக்காங்க. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்லாக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ எல்லா கம்பெனிக்குமே வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து நான் வந்து ஒரு 4 கம்பெனியை வந்து எக்ஸாம்பிளாக வந்து சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஸோ பிட்காயின் வந்து ரொம்பவே டம்ப் ஆகிட்டு வருது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஸோ பிட்காயின் வந்து ரொம்ப டம்ப் ஆகிட்டு வருது. ஸோ ஒன் டே கேண்டில் வச்சு பாருங்கள். ஸோ லாஸ்ட்டு வந்து ஒரு 6-7 டேஸாக வந்து ஃபுல்லாகவே வந்து ரெட் கேண்டில் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து கிரிப்டோ மார்க்கெட்டை விட்டு வெளியில் போகலாமா இல்லைனா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறையா பேர் வந்து தெரியாமல் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து லாஸ்ட்டில் இருந்தீங்க அப்படின்னா லாங் டேர்ம் ஹோல்டிங்காக வச்சுருங்க. ஸோ நீங்கள் செல் பண்ணாத வரைக்கும் வந்து அது உங்களுக்கு ப்ராஃபிட்டும் கிடையாது லாஸும் கிடையாது. ஸோ ஒன் டே வந்து அது வந்து உங்களோட பையிங் ப்ரைஸை ரீச் பண்ணோன்னா செல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வந்துடும். ஸோ லாஸில் மட்டும் என்றைக்கும் வந்து பேனிக் செல் பண்ணாதீங்க. வந்து பேனிக் செல் பண்ணனால தான் இன்னொரு புல்லிஷ் மார்க்கெட்டை வந்து நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் வந்து லாஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா எத்தீரியமில் இருந்து நிறையா காயினை வந்து நான் பேனிக் செல் பண்ணிட்டேன். ஸோ அது மட்டும் இல்லை, ஸோ இப்போ நான் எதுக்கு உங்களுக்கு வந்து பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்லாம் நான் சொன்னேன் அப்படின்னா, ஸோ அவங்கக்கிட்ட வந்து அவ்வளோ லாஸ் ஆனதுக்கப்புறமும் வந்து அவங்க வந்து அந்த பிட்காயின்ஸ் எல்லாம் வந்து செல் பண்ணலை. ஸோ இதை தான் நான் வந்து உங்ககிட்ட வந்து சொல்ல வந்தது. உங்ககிட்ட அமௌண்ட் இருந்தது அப்படின்னா டிசிஏ பண்ணி பை பண்ணுங்கள்.
ஃபுல் அமௌண்ட்டுக்கும் வந்து என்ட்ரி எடுக்காதீங்க. ஸோ அதை மட்டும் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ட்ரி எடுக்கலைன்னா நீங்கள் வந்து எப்போ என்ட்ரி எடுப்பீங்க? ஸோ புல்லிஷ் மார்க்கெட்டில் வந்து என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ பட் வந்து அந்தளவுக்கு ப்ராஃபிட் பண்ண முடியாது. ஸோ பியரிஸ் வந்து கீழே போக போக வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மேலே போகும்போது நம்ம வந்து வேறு லெவலில் வந்து ப்ராஃபிட்ஸ் பண்ணலாம். ஸோ ஒன் மோர் திங் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, ஸோ எவ்ரி ஃபோர் இயர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா பிட்காயின் வந்து ஒரு மேலே நல்லா பம்ப் ஆகிட்டு மறுபடியும் வந்து கீழே வந்து டம்ப் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டம்ப் ஆகிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து சூன் வந்து ரெக்கவர் ஆகலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பற்றினா உங்களோட ஒப்பீனியனாக மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நாங்கள் வந்து உங்களோட ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஓன் ரிசர்ச் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வேறு என்ன வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணலாம் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.